குருவும் புதனும் செவ்வாயும், இப்போ குருவும் புதனும் மேஷத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன், அதாவது மகனோடு இன்ப நிலையில் குரு இருக்கிறார், மகனோட மகனை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு செவ்வாய் புதன் அந்த இடத்துல கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி எடுத்துக்குவீங்க? ஆ ஆ ஆ ஆ ஆ கொஞ்சம் வரீங்க. குருவும் செவ்வாயும் புதனும் மேஷத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நிலையில் கூடுதல் எரிச்சலாக புதன் மாறுவார். ஏற்கனவே பிடிக்காத ஒரு அப்பனோட இவன் இப்படி பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிறந்து சமுதாயத்தில் ஒரு இழி பிறப்பாக இருக்கிறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆகாத, இந்த இடத்துல நீங்கள் சகோதரன்னு கொண்டு வர வேண்டாம், எந்த இடத்துல எந்த உணர்வுகளை கொண்டு வரதுன்றதை பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, மேஷத்தில் இந்த கிரகம் இந்த இந்த அமைப்பு நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குரு புதன் செவ்வாய் இந்த இடத்துல, இந்த குரு புதன் செவ்வாயுடைய இணைவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஆகாத எதிரியுடைய வீட்டில் சகோதரன் எடுத்துக்கூடாது. காரகம் என்பது வேறு, இருப்பு நிலை கிரக சேர்க்கைகளை கணிக்கும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது வேறு. இந்த இடத்துல ஆகாத எதிரியுடைய வீட்டில் பிடிக்காத அப்பங்கூட புதன் உட்கார்ந்துருக்கிறார். லேசாக புரிஞ்சிருச்சா? இந்த வீடு அவருக்கு எதிரி வீடு, எதிரி வீடுன்னே வச்சுக்கோங்க. எப்போவுமே செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. இந்த இடத்துல சகோதர காரகன் என்பதை கொண்டு வர வேண்டாம். அதே நேரத்தில் குரு இங்கே டபுள் சந்தோஷமாக இருக்கிறார். ஆமாம் ஆமாம், வசதியான நண்பருடைய வீடு, வசதியான நண்பர். இந்த நண்பர் வந்து பங்களாது, வசதியான நண்பருடைய வீடு. ஏன்னா இங்கே அவர் ஹவுஸ் ஓனர். வசதியான நண்பர் வீட்டில் கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறார். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு ஒரு கிரகச்சேர்க்கை எப்படி, அந்த கிரகச்சேர்க்கையில் எப்போ வந்து கிரகங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ. இப்போ இந்த இடத்துல எரிச்சலோடு இருக்கக்கூடிய கிரகம் புதன். இன்னொன்று, நண்பரோடு வீடு, என்னுடைய சொந்த வீடு, நான் செவ்வாய், என்னுடைய சொந்த வீடு, எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு, அவரால் எனக்கும் நன்மை, என்னால் அவரும் நன்மை, ஆனால் அவர் மகனை எனக்கு பிடிக்காது. வந்த மனுஷன் தனியாக வர வேண்டியதானே, இவன் நம்ம சின்ன வயசுல இவன் நம்ம தலையில் கள்ள விட்டு இருந்தவனாச்சே. பாயிண்ட் வருதா? செவ்வாயோட மனநிலைமை ஆனாலும் பரவாயில்ல, துக்கிரி பைய தான், இருந்தாலும் நம்ம வீடு தானே, என் வீடு தானே, அவங்க அப்பனும் கூடவே இருக்கிறான், ஏதாவது கையக்கையே தூக்குனான்னா அவங்க அப்பன்கிட்ட சொல்லி கண்டிக்கலாம். செவ்வாயுடைய மனநிலைமை புரிஞ்சு போச்சா? அவருடைய வீட்டில் அவர் சந்தோஷமாக இருக்கின்ற மனநிலைமையை புதன் கெடுப்பார். முக்கூட்டு கிரகங்களுடைய தன்மையில் இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் குருவும் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பானது. குருவும் செவ்வாயும் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த இடம் மிகச்சிறப்பாக குரு செவ்வாய் சேர்க்கை. இதைத்தாங்க குருமங்கல யோகம்னு சொல்கிறோம். இரண்டு நண்பர்கள் ஒரு பங்களா வீட்டில், அதில் ஒருத்தர் அந்த ஹவுஸ் ஓனரு, அந்த ஹவுஸ் ஓனருடைய வீட்டில் அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார். சரி, ஒரு லேசாக யாராவது முயற்சி பண்ணுங்களேன், இந்த இடத்துல குரு செவ்வாய் புதன் ஏற்படுகிறது. இதுவும் ஆண் ராசி தான். இதில் ரெண்டு ஆண் கிரகங்கள், ஒன்று அலி கிரகம். குருவும் செவ்வாயும் புதனும், இதில் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தையை கூட சில பேர் அப்படியே யூஸ் பண்ணுவீங்க, குரு செவ்வாய் புதனுக்கு ஒரு தனி புரிதல் உண்டு சிம்மத்தின் பேரில்னு அடிக்கடி சொல்லுவேன். இதை கூட மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துல புதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஆமாம், சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் வேற, தைரியம் வேற. இந்த இடத்துல தைரியமாக இருக்கும். இது என் ஃப்ரெண்டு வீடு,
இந்த இடத்துல துக்கம் அல்லது துக்கம்ன்றதை விட பயம்னு சொல்லலாம். இந்த மன உணர்வுகளை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் கிரக சேர்க்கை அமைப்புகளை நீங்கள் துல்லியமாக புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல அது தைரியமாக அமையும். இந்த இடத்துலையும் அவருக்கு செவ்வாயவும் பிடிக்காது, குருவையும் பிடிக்காது. ஆனால் தகப்பன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன்றதுனால தகப்பனுடைய சொத்துக்கள் என்ன தான் எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கலன்னா கூட எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் அவர் சொத்து எனக்கு தான். அப்போ இந்த இடத்துல வலிமை வாய்ந்த புதனாக அவர் இருப்பார். வலிமை வாய்ந்த புதனாக அவர் இருக்கக்கூடிய அமைப்பில் சூரியனுடைய வீடு, அவர் நண்பராக கருதக்கூடிய, அவர் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் அவர் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் மிக தைரியத்தோடு இருப்பார். இன்னொன்று, நெருக்கடிகளோடு இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் கூட இந்த இடத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மூணு பேருக்குமே இந்த வீடு நல்ல வீடு. இதில் அதனை எடுத்து தராதரத்தை, இந்த மூன்று பேருடைய தகுதியை எப்படி தீர்மானிக்கிறது? அவ்வளோதாங்க, வந்துட்டீங்களே பாயிண்ட்டுக்கு, அவ்வளோதாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல சூரியன் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து, ஒருவேளை உச்ச நாயிட்டார், உச்ச நாயிட்டா என்ன நடக்கும்? சூரிய செவ்வாய் பரிவர்த்தனை நடக்கும். உச்சனாகும்போது இந்த மூணு பேரும் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க. உச்சனாயிட்டா ராஜாவோட வீட்டில் அரண்மனை வீட்டில் இருக்கிறாங்க, நட்பு வீட்டில் இருந்தால் ஜமீன்தார் வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. இப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை அமைப்புகளை அப்படியே தனித்தனியாக புரிந்து கொள்ளும் போது தான் இதை ஃபைனலைஸ் பண்ணுறது. இந்த ஜாதகத்தினுடைய இந்த ஜாதகத்தினுடைய ராஜாவாகிய லக்னாதிபதியை வச்சு பாயிண்ட் வருதா? இதை கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறது இந்த ஜாதகத்தினுடைய ராஜா யார்? லக்னாதிபதி லக்னம். அப்போ இந்த இடத்த இயல்பாக நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது? போர்டு தெரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? குரு செவ்வாய் சனி புதன், இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. ஆமாம், முதல்ல சொல்லிட்டு அப்புறம் போடலான்னு இருந்தேன். இருங்க இருங்க, இனிமே தான் இனிமேதான் டிகிரி நெருக்கம் கண்டிப்பாக போய் போடலான்றதை சொல்கிறேன். சரி, நான் டிகிரி நெருக்கத்தை சொல்லிடுறேன், டிகிரி நெருக்கத்தை இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் நான்கு பேருக்கும் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக என்ன சொல்லுங்கன்னா, சனியின் மனநிலைமை எப்படி இருக்கும், குருவின் மனநிலைமைன்றது என்னென்னா, சனி தசை எப்படி இருக்கும், குரு தசை எப்படி இருக்கும், புதன் தசை எப்படி இருக்கும், செவ்வாய் தசை எப்படி இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிரக சேர்க்கைகளில் என்னுடைய பாணியில் வந்துட்டிங்கன்னா, ஃபூ, இவ்வளோதானா ஜோசியம்னு வந்துடும். அந்த அளவுக்கு எந்த திசைக்கு பலன் எடுக்க போகிறீங்களோ, இதில் எந்த திசை வரும்ன்றது வர்ற ஜாதகத்தை பொறுத்து தான். அப்போ அந்த தசை என்ன பலன் செய்ய போகுதுன்றதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம். நாலு கிரகம் கூட்டாக சேர்ந்துருச்சு, நாலு கிரகத்தில் புதன் தசை நடக்க போகுது. அப்படியே கண்ணுக்குள்ளந்தமா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போர்டு படித்தா அப்படியே தெரியும். தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா ஆந்திராவுக்கு போனீங்கன்னு வைங்க, இனிமே இந்த தெலுங்கு கன்னடாவை பார்த்தா ஜிலேபி சுட்டு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், போர்டை பார்த்தா நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி அது புரியாது. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறார் புதன், என்ன செய்ய போகிறார் சனின்றது தோணும். அப்போ இந்த இடத்துல கிரக சேர்க்கைகளை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அது எத்தனையாவது பாவகத்தில் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இறுதியாக எந்த பாவகத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியின் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் வர முடியும். ஆனால் எல்லாமே கம்பைன்டு, தனித்தனியே இல்லை, எல்லாமே கம்பைண்டு. இப்போ இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துலையே நான் மறுபடியும் புதனுக்கே வந்துடுறேன். புதன் என்ன செய்ய போகிறார், புதனுடைய மனநிலைமை என்ன? ஆமாம், புதனுடைய அறிவு இங்கே பங்கப்படும், புதனுடைய அறிவு பங்கப்படும். இன்னொரு வார்த்தையாக சொல்லிட்டோமா, சீட்டிங் பார்ட்டியாக இருப்பார். அறிவு கெட்ட வழிகளில் செயல்படும். புதன் சனியோடு சேர்ந்துட்டார், கெட்ட குறுகுபத்தி, தன்னுடைய அறிவை
வேறு மாதிரியான ஈமு கோழி வளர்ப்பது தேக்கு மரம்ன்ற இடத்துல கொண்டு போகிறான்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, வந்தன்னும் ஞாபகத்தில் வந்தால் தான் ஜோசியம். ஜோசியம் நல்ல எழுத்தால், நல்ல கவிஞ, நல்ல சிந்தனையால், நல்ல கற்பனாவாதி. இவ்வளவும் புதன், புதன் வலுத்திருந்தால் அருமையான எடுத்துக்காட்டு உங்களுக்கு வரும். இப்போ என் மண்டையில் டக்குன்னு வரலையா, ஈமு கோழி வளர்ப்பு, தேக்கு மரம் வளர்ப்பு, 10-15 வெட்டி தரேன், நல்லா இந்த புத்தி தான். ஆக புதன் வந்து இந்த இடத்துல தன்னுடைய அறிவை துர்வழிகளில் கொண்டு போகிறார், புதன் திசையில். ஏன்னா விலகிட்டார் புதன் வந்து கிட்டத்தட்ட 25 டிகிரி குருவோட சேர்ந்திருக்கிறார். ஒரு 25 டிகிரின்றது அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவம் அல்ல. அப்போ சனி செவ்வாயோடு அவர் 7 டிகிரி 4 டிகிரிக்குள்ளே அவர் சேர்ந்துடுற போது இந்த புதன் தசை ஒரு நிலையில், இதுக்கு மேலே இது என்ன லக்னம், இதுக்கு மேலே தான் இது என்னவாக இருக்கிறது, எந்த இதை குறிக்குது, என்ன லக்னம், அதை வச்சு தான் உங்களுக்கு பலன். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மேஷ லக்னமாகவே போட்டுடுறேன். இது மேஷ லக்னம், கெட்டது குடின்னு சொல்லுவேன், புதன் திசை. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு குருவின் இணைவு எல்லாத்தையும் தலைகளாக மாற்றும். இந்த இடத்துல மட்டும் குருவை நான் கவனமாக வேணும்னே விலக்கி போட்டிருக்கேன், வேணும்னே 21 டிகிரி தள்ளி போட்டிருக்கேன். ஒரு குரு 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் இவர்கள் அத்தனை வரையும் சாந்தப்படுத்துவார். கிரிமினல்களை எல்லாத்தையும், எல்லாரும் 4 பேரும் ஒரே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, 4 பேரும் ஒரே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு மூலையில் திருட்டு பசங்க சனியும் செவ்வாயும் புதனோடு சேர்ந்துட்டு இருக்கிறானுங்க. இவன் அறிவாளி, இவன் அங்கே போய் திருட்டு பசங்களோட சேர்றான். இவனுடைய அறிவு திருட்டுத்தனமான வழிகளில் அங்கே போய் சேரப்போகிறது. இதை லக்னாதிபதினும் குறிச்சிட்டேன். இந்த குரு மட்டும் இன்னொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், தெரியாதனமாக உள்ளே வந்து மாட்டினவர். இதே குரு ஒரு 20 டிகிரிக்கு உள்ள, 15 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே இவங்களோட நெருக்கமாக இருந்தால் இவர்களை திருட்டுத்தனம் செய்ய விட மாட்டார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இதுதாங்க சேர்க்கை. இந்த சேர்க்கையின் பலன்களை மட்டும் நீங்கள் தசாபக்திகளில் தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா இந்த டிகிரி கணக்கு அமைப்புகளில் ஒரு குருவின் அமைப்பு சரி இவ்வளவும் இப்படி தான், சுத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடும், சுத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடும். குரு இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னும் இது வரைக்கும் நான் சொல்லாத சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லலை, எந்த ஆன்லைன் வகுப்புலையும் இதை வந்து இன்னும் சொல்லி கொடுக்கல. இந்த இடத்துல நீங்கள் டிகிரி பார்க்க வேண்டாம், 4 பேரும் கம்ப்ளீட்டாக சுத்தமாயிடுவாங்க. ஏன் அதை எப்படி சொல்லட்டுமா, 90 டிகிரி பார்வை கொண்டவர், கரெக்டா? 90 குருவுக்கு 30 டிகிரி தான். ஆனால் இந்த இடத்துல நான் பௌர்ணமியாக போட்டுட்டேன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஒருவேளை பௌர்ணமினே வச்சுக்கோங்க, பௌர்ணமி சந்திரனாக அவர் வந்துட்டார்னா அவர் 30 டிகிரி விலகியிருந்தாலும் கூட இந்த நாள் வரையும் அவர் புனிதப்படுத்துவார். இந்த கிரக சேர்க்கை அப்படியே மாறிடும். இப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன், சரி இப்போ கூட ஒன்று சொல்லட்டுமா, புதன் திசையில் திருட்டுத்தனம் நடக்க மாட்டிக்க மாட்டார், அவ்வளோதான். பேசிக் இந்த இடத்துலையும் புதன் திருடனங்களோட சேர்ந்திருப்பார், சீட்டிங் தான். இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த அரசியல்வாதியும் உத்தமர் இல்லைன்னு சொன்னேன். இந்த இடத்துல அரசியல்வாதியோட தன்மைகளை கொடுத்து, மாட்டிக்காத தன்மைகளை கொடுத்து, மன இயல்புகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் யோக்கியர் யார் அயோக்கியர்னு பேச நம்ம வரல, கிரகங்களுடைய செயல்பாடுகளை பேசுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே மேலோங்கி அவர் திருடுவார், மாட்டிக்க மாட்டார். அவரும் திருடுவார், அவரும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருவார். நீ மட்டும் என்ன இப்படியா பண்ண அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், அவர் லஞ்சம் வாங்குவார்னு. எந்த அதெல்லாம் காந்தி யுகத்தில் நம்ம இல்லை, காமராஜர் யுகத்தில் நம்ம இல்லை. இன்றைக்கி அரசியல்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாக, ஒரு வருமானம் உள்ள முறைகேடான வழிகளில் பண்ணக்கூடியதை ஒன்றாயிடுச்சு. இந்த இடத்துல அந்த அமைப்பை அவர் கொடுத்துருவார், ஒன்றும் இல்லைங்க, காசு வாங்குவார், ஆனால் காரியத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவார். காசு வாங்குறதே நம்ம இன்றைக்கி நியாயப்படுத்துகிறோம். இந்த இடத்துல அது கொடுக்கும், இந்த சந்திராதியோகம் நல்லா வந்தாங்க, தொட்டு வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாருங்க. அவர் தொட்டு வாங்காமல் தான் செஞ்சு கொடுக்கணும், ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுறோம். தொட்டு வாங்குவார், ஆனால் செஞ்சு கொடுத்துருவார். இப்போ லேசாக புரியுதா, ஒரு கிரக சேர்க்கையை எப்படி இப்படிலாம் கொண்டு வந்துட்டேன்,
இப்போ மனக்கண்ணில் ஓடணும் உங்களுக்கு. குருவும் செவ்வாயும் மட்டும் இருந்தால் என்ன, குருவும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் என்ன, இவ்வளவும் திசையில் தான். ஆனால் தசையே வரலைன்னா அது கேரக்டர் வைஸாக செயல்படும். அதைத்தான் நம்ம வந்து ஆதிபத்தியம் காரகத்துவங்கள்னு தனித்தனியாக சொல்கிறோம். காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியங்கள் தசையில் மட்டும் செயல்படும். இதை நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எந்த விளக்க நூல்களையும் இல்லாத ஒரு கருத்து. இதெல்லாம் காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியங்கள் தசையில் மட்டும் செயல்படும். இப்போ இந்த இடத்துல மேஷலக்கணமாக நான் போட்டுட்டேன். மேஷலக்கணமாக போட்டால் இந்த இடம் ஐந்தாம் பாவகமாக ஆகிவிடுகிறது. ஐந்தாம் பாவகத்தில் போய் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் போய் கெட்டவைகளை தரக்கூடிய புதன் போய் உட்கார்ந்துருக்கிறார். சிந்தனை கெடுகிறது புதன் தசையில். மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி தசைக்கு வந்துடணும். எல்லாத்தையும் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜோசியம்ன்றது சாதாரணம் கிடையாது, கடுமையான காம்பினேஷன்ஸ்.